இன்றைக்கி இந்த நாள் வந்து ஒரு முக்கியமான நாளாக வந்து அனுசரிக்கப்படுது. என்ன நாள்ன்னு பார்த்தீங்கன்னா சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் டே அப்படிங்கிறது. இன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா 6 வருஷம் நம்ம வந்து முன்னாடி போய் பார்த்தோன்னா ஒரு இந்தியாவோட ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்ரேஷன் வந்து நடத்தப்பட்டது அப்படிங்கிறது. அந்த ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ரேஷனை இந்தியா தான் பண்ணியிருக்குமா அப்படிங்கிற பார்த்திங்கன்னா நிறைய நாடுகளையும் பார்த்திங்கன்னா வாயை வந்து புழக்க வச்ச ஆப்ரேஷன் சொல்லலாம். அதுதான் வந்து யூரி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது. இன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ரேஷனோட ஆனிவர்சரி டே வந்து அனுசரிக்கப்படுகிறது. உண்மையை வந்து பார்த்திங்கன்னா அந்த 6 வருஷத்தில் எதுவுமே வந்து மாறலை அப்படிங்கிறது. இந்தியாவோட பவரை வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவால் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளோட நாட்டுக்குள்ளே இருக்க தீவிரவாதிகளும் அழிக்க முடியும், அதேமாதிரி பார்த்திங்கன்னா எல்லையை கடந்து போய் வெளியில் இருக்க தீவிரவாதிகளும் அழிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சம்பவம் தான் பார்த்திங்கன்னா அந்த யூரி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது. யூரி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு உலகமே பார்த்து வியந்த ஆப்ரேஷன் என்னென்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம மேலே வந்து இந்த தீவிரவாதிகள் பார்த்திங்கன்னா தாக்குதல் நடத்திய 10 நாளில் வந்து இந்த யூரி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் வந்து எப்படி வந்து இந்தியன் ஆர்மியால் வந்து பண்ணப்பட்டது அப்படிங்கிறது. இதில் பார்த்திங்கன்னா ஒரு சோல்ஜர் கூட வந்து யாருமே வந்து இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு போனவங்களை வந்து இன்ஜுரி ஆகலை அப்படிங்கிறது. சைலண்ட்டாக ஸ்லீக்காக போய் இந்த ஆப்ரேஷன் வந்து நடத்தியிருக்காங்க அப்படிங்கிறது. இந்த ஆப்ரேஷனை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அன்றைய நாள் பார்த்திங்கன்னா இந்தியாவோட வரலாற்றிலே வந்து ஒரு மிக முக்கியமான நாளாக இருந்தது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருவோம். யூரி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் எப்படி நடந்தது அப்படிங்கிறது வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹலோ யூரியன், வெல்கம் டு பாக்கெட் வீடியோஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மிலிட்ரி ஆப்ரேஷன் சார்ந்த ஒரு பிளேலிஸ்ட்டு. இந்த பிளேலிஸ்ட்டில் வந்து மிலிட்ரி ஆப்ரேஷன் வந்து எல்லாமே வந்து இந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கும் அப்படிங்கிறது. வாங்க செப்டம்பர் 18, 2016 இது அப்போ பார்த்திங்கன்னா ஒரு துயர சம்பவம் வந்து நடக்குது அப்படிங்கிறது. அந்த காலங்காத்தால் பார்த்திங்கன்னா ஒரு 4 வந்து லக்ஸரிய துயபா சேர்ந்த டெரரிஸ்ட் வந்து ஃபுல் ட்ரெயின்டு வெள்ளி எக்யூப்டு அந்தவங்க பார்த்திங்கன்னா பாகிஸ்தான்லேருந்து எல்ஓசியை கடந்து இந்தியாவோட பார்டருக்குள்ளே வராங்க. அந்த உரின்னு ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா அந்த டைமில் வந்து நம்மளோட ஆர்மி சோல்ஜர்ஸ்லாம் வந்து அவங்களோட வேலையை வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இடப்பாரிட்டுருக்காங்க, கொஞ்சம் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்காங்க அப்படிங்கிறது. விடிகாலையில் பார்த்திங்கன்னா இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆர்மியோட உடையிலே வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த இதுக்குள்ளே வந்து பூந்து அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய கிரனேட்ஸ்லாம் எடுத்து வந்திருக்காங்க. கிரனேட்ஸ் வந்து தூக்கி போட்டு அவங்க வந்து தங்கிட்டு இருந்த டென்ட்லாம் பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து ஆர்மி வந்து பீப்புள் வந்து தங்கிட்டு இருப்பாங்களா அந்த மாதிரி டென்ட் தான். பெரிய வந்து இந்த மாதிரி இந்த லக்ஸூரியஸான இடம்லாம் எதுவுமே இல்லை. நார்மலான டென்ட்டில் வந்து அவங்க சுடும்போது அந்த டென்ட்டு பற்றி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 20க்கும் மேற்பட்ட சோல்ஜர் வந்து இறந்துருக்கலாம் அப்படிங்கிறது வந்து அந்த ரிப்போர்ட் படி தெரிய வருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 50லேருந்து 60 பேர் வந்து இன்ஜுரி ஆகிருக்கலாம் அப்படிங்கிறது. லேட்டராக பார்த்திங்கன்னா அந்த டெரரிஸ்ட்டை வந்து எலிமினேட் பண்ணுறாங்க. இது இந்த சம்பவம் வந்து நடந்த உடனே பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ப்ரெஷர் இந்த நம்மளோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிக்காக இருக்கலாம், அந்த அப்போ இருந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர், அதே பார்த்திங்கன்னா அப்போ இருந்த ஜெனரலுக்கும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீக்ரெட் அட்வைசர் பார்த்திங்கன்னா அஜித் தோவல் அவர்களுக்கும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வந்து ப்ரெஷராக இருந்தது. அந்த டைமில் வந்து கண்டிப்பாக வந்து இது எது வந்து இந்தியா வந்து இதான் வந்து பண்ணியே ஆகணும், இது போல் ஒரு அட்டாக் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட சாயிலே வந்து இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. மும்பை 11 அட்டாக் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அட்டாக்காக பார்க்கப்பட்டது. எதிர்கட்சிகளோட ப்ரெஷரும் ஒரு சைடில் வந்து இந்தியா வந்து பாகிஸ்தான் மேலே போர் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடும் வந்து இருந்துகிட்டே இருந்தது. இப்போ தான் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பிரைம் மினிஸ்டர் மோடி தலைமையில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அடுத்தடுத்த நடவடிக்கையில் வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 10 நாளுக்கு அப்புறம் வந்து இந்தியா வந்து இந்த மாதிரி ஒரு தாக்குதலை நடத்தும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வேரியஸான இன்டெலிஜென்ட் வந்து கணிக்கக்கூட முடியல, அவங்களால் இந்த அளவுக்கு வந்து நடத்துவாங்க அப்படிங்கிறது. ஆனால் பார்த்திங்கன்னா இதை இந்த மிஷினை வந்து பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா இந்தியா வந்து சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் ஆல்ரெடி வந்து மியான்மரில் வந்து இந்த மாதிரி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து பாகிஸ்தானுக்கும் தெரியும். பாகிஸ்தான் சைட்லேருந்து ஃபுல் அலர்ட் வந்து கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல் இருக்குல்ல அந்த பகுதியில் பார்த்திங்கன்னா அந்த ஃபுல் அலர்ட் வந்து இந்த மாதிரி வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. எந்த நேரமும் வந்து இந்தியா வந்து எப்படியா வந்து அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிறது அப்போ தான் பார்த்திங்கன்னா ஒரு துணிகரமான முடிவு வந்து எடுக்கப்படுது நம்ம பழைய பிரைம் மினிஸ்டர் மோடி தலைமையில். அப்போ தான் பார்த்திங்கன்னா நீங்கள் ஆர்மிக்கு வந்து ஃபுல் கண்ட்ரோல் வந்து கொடுத்துட்டோம், உங்களோட இதை வந்து நீங்கள் பண்ணுறது பண்ணிக்கோங்க, நீங்கள் இறங்கி அடிக்கிறீங்கன்னா இறங்கி அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷன் வந்து பிளான் பண்ணுறாங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அவங்க வந்து அந்த டைமில் வந்து ஆப்ரேஷனில் வந்து எத்தனை யூனிட் வந்து கூட்டிகிட்டு போனாங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு வெல் தேர்ந்த ஆர்மியிலே வந்து எக்ஸ்பர்ட்டில் பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய
அந்த அது சார்ந்த பார்த்திங்கன்னா 4 வந்து யூனிட்டு, அதில் வந்து பார்த்திங்கன்னா 20 சோல்ஜர் வந்து இருந்தது அந்த சொல்லப்படுது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 80-100 சோல்ஜர் வந்து இந்த ஆப்ரேஷனில் வந்து களமிறக்கப்பட்டாங்க. அவங்களுக்குன்னு பார்த்திங்கன்னா ஸ்பெஷலான சூட்டு. இப்போ வந்து காட்டுக்குள்ளே போனாங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா நார்மலான ஆர்மி வீரர்கள் மாதிரி இருக்க மாட்டாங்க. காட்டுக்குள்ளே போனாங்கன்னா மனுஷன் எது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காடு எது அப்படிங்கிறது தெரியாத மாதிரியே பார்த்திங்கன்னா, இப்படி ஒரு புலி வந்து பார்த்திங்கன்னா காட்டுக்குள்ளே இருக்குதுன்னா அது மறைஞ்சிட்ருக்க வரைக்கும் அது வந்து அதோட வெளியே அதோட எங்கே இருக்குங்கிற அடையாளமே தெரியாமல் இருக்கும். அது மாதிரி தான் பார்த்திங்கன்னா நம்ம வீரர்களும் அந்த புலியோட அந்த ஸ்டைலில் பார்த்திங்கன்னா அந்த காடோட மறைஞ்சி போகிறதுக்கான ஸ்வீட் வந்து கொடுத்தாங்க. அப்போ ஸ்பெஷலான எக்யூப்மெண்ட்ஸ் வந்து கொடுத்தாங்க. 4 டீமும் வந்து பிரிக்கப்பட்டது. 4 டீமும் பிரிக்கப்பட்டு லான்ச் பேட்ஸ், இந்த இடத்துல தான் நம்ம அட்டாக் பண்ண போகிறோம் அப்படிங்கிற லான்ச் பேட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து அந்த டெசிக்னேஷனும் கொடுக்கப்படுது. கரெக்டாக பார்த்திங்கன்னா 12 மணிக்கு வந்து மிட் நைட்டில் வந்து என்டர் ஆகிறாங்க. லைன் ஆஃப் ஆக்ஷுவல் கண்ட்ரோலை தாண்டி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 3 கிலோமீட்டர் வந்து உள்ளே போய் அவங்க பார்த்திங்கன்னா என்டர் ஆகிறாங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து இந்த ஆப்ரேஷன் பண்ணி முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 4 ஹவர் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. 4 ஹவர் நீங்கள் அங்கே போயிட்டு ரிட்டர்ன் பண்ணி நீங்கள் வந்து ஒரு சோல்ஜர் கூட எதுவுமே ஆகாமல் வந்து நீங்கள் திரும்பி வரணும் அப்படிங்கிறது தான் பார்த்திங்கன்னா ஒரு கமாண்டை வந்து கொடுக்கப்படுது அது சொல்லப்படுது. அந்த கமாண்ட் படி பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா 6 மணிக்கு வந்து அவங்களோட பேஸில் வந்து நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இது. இந்த ஃபீட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா பிரைம் மினிஸ்டர் தலைமையில், அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர், அதுக்கப்புறம் லெஃப்டினன்ட் ஜென்ரல், அதே மாதிரி பார்த்திங்கன்னா எங்கள் அஜித் தோவால், இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபீடை வந்து லைவாக வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறது. ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருப்பாங்க பிரைம் மினிஸ்டர் பார்த்திங்கன்னா இந்த ஆப்ரேஷன் முன்னாடி என்னால் வந்து தூங்கவே முடியல அப்படிங்கிற ஒரு இது கூட பார்த்திங்கன்னா இன்டர்வியூ எடுக்கும்போது ஒரு இதில் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்ரேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குமா இல்லை வந்து ஃபெயிலியர் ஆகுமா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து டவுட்டாகவே இருந்தது. அந்த பதட்டமும் பார்த்திங்கன்னா அந்த கண்ட்ரோல் ரூமில் வந்து இருந்து தான் வந்து சொல்லப்படுது. அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா சத்தமே இல்லாமல் ஒரு 7 லான்ச் பேடை வந்து குண்டை வச்சு தகர்க்கிறாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா சைலண்ட்டாக வந்து இந்தியாவோட பார்டரில் வந்து இதாகிறாங்க. இந்த ஆப்ரேஷனில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 38 வந்து டெரரிஸ்ட் வந்து அந்த இடத்துல வந்து இறந்ததாக வந்து சொல்லப்படுது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா அவங்க அங்கே பாதுகாத்துட்டு இருந்த 2 பாகிஸ்தானி சோல்ஜரும் வந்து இறந்ததுன்னு சொல்லப்படுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் தான் அஃபிஷியலாக வந்து 1999லேருந்து இந்த மாதிரி வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த லெஃப்டினன்ட் ஜென்ரலும் வந்து ஒரே ஒரு ப்ரெஸ் மீட்டு வந்து சார்ந்து கொடுத்ததே கிடையாது. கார்கில் வாருக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா இந்த யூரி ஸ்ட்ரைக்கு தான் ஒன்றா வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டை வந்து கொடுக்குறாங்க. உலகத்துக்கு வந்து முன்னே வந்து ப்ரூஃபோடு வந்து எடுத்து வைக்கிறாங்க. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நாங்கள் பாகிஸ்தானுக்குள்ளே வந்து சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணிட்டோம், இந்த மாதிரி வந்து இவ்வளோ டெரரிஸ்ட்டை வந்து எலிமினேட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து ஒரு இதுவாக வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானோட சைட்லேருந்து பார்த்திங்கன்னா சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு நடந்த மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நாட்கள் வந்து மறுத்துட்டு இருந்தாங்க. அமெரிக்கா வந்து பார்த்திங்கன்னா அவங்க இன்டெலிஜென்ட் மூலமாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி வந்து சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் வந்து இந்தியா வந்து பண்ணியிருக்கு அப்படிங்கிறது. இந்த மாதிரி ஒரு இந்தியா வந்து அடுத்த நாட்டுக்குள்ளே சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணிச்சுன்னா அதோடய விளைவுகள் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவை மிரட்டுற தோணியில் அமெரிக்காவோட இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அறிக்கை விட்டுருந்தாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா இந்தியா வந்து கிளியர் கட்டாக ஒரு மெசேஜ் வந்து வேர்ல்டுக்கு வந்து சொல்லியிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு எதிரான டெரர் ஆப்ரேஷன் வந்து இந்த மாதிரி ஒரு மண்ணோட சாயில் நடந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா பொதுமக்கள் மேலேயோ இல்லை ஆர்மி மேலேயோ நடத்தப்பட்ட தாக்குதல் கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் மேலே நடக்கப்பட்ட தாக்குதல் அப்படின்னு சொல்லிட்டு இந்தா பா ப்ரூஃபை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா கிட்டே வந்து நம்ம கலெக்ட் பண்ணுற டீட்டெயில்ஸ் வந்து அவங்க எல்லாமே வந்து சப்மிட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த யூரிங்கிற சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா உண்மை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உலகக்கே வந்து தெரிய வருது அப்படிங்கிறது. இது இந்தியாவுக்குள்ளே மட்டும் வந்து சண்டை போடாது, நீங்கள் நெசசரி வந்து தேவைப்பட்டதுன்னா அடுத்த நாட்டிலையும் பூந்து போய் நாங்கள் அடிப்போம் அப்படிங்கிற பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் வந்து இன்ன வரையும் அந்த யூரி ஸ்ட்ரைக் மூலமாக வந்து இந்தியா வந்து உலகுக்கே வந்து பறைசாட்டிருக்கு அப்படிங்கிறது. இதில் ஒரு வியக்கத்தக்க விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு சோல்ஜர் கூட அதில் பார்த்திங்கன்னா இன்ஜுரியாவில் இந்த ஸ்ட்ரைக்கை வந்து பார்த்திங்கன்னா 10 நாளுக்குள்ளே வந்து நம்ம பிளான் பண்ணி கரெக்டாக பார்த்திங்கன்னா ப்ரிசிஷனாக ஒரு இடத்துல வந்து டார்கெட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய இது வந்து பார்க்கப்படுது. இந்தியன் ஆர்மிக்கு வந்து அந்த டைமில் இருந்த மிகப்பெரிய ப்ரெஷர் என்னென்னு பார்த்திங்கன்னா உள்ளே போன சோல்ஜர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது கூட யாரும் வந்து மாட்டிக்காமல் திரும்பி வரணும் அப்படிங்கிறது தான் பார்த்திங்கன்னா இந்தியாவோட வேலை இருந்தால் ஒரு மிகப்பெரிய ப்ரெஷரு. அதையும் பார்த்திங்கன்னா இந்திய ஆர்மி வந்து கரெக்டாக வந்து ஹேண்டில் பண்ணி அப்படிங்கிறது வந்து இந்த ஸ்ட்ரைக்கை வந்து பண்ணியிருக்காங்க. இந்தியாவோட மிலிட்ரியோட பவரை வந்து முழுக்க முழுக்க உலகுக்கு பறைசாற்றிய இந்த ஒரு சில ஆப்ரேஷன் வந்து இன்றைக்கி வந்து 29 செப்டம்பர் வந்து இந்த டைமில் வந்து நான் வந்து நினைவு கூற நினைக்கிறேன். ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க அங்கேருந்த அந்த உரி ஸ்ட்ரைக் பண்ண அந்த சோல்ஜர்ஸ்க்கு வந்து இந்த வீடியோ வந்து சமர்ப்பிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு வீடியோவில் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன்.